ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் அண்டர் யூடியூப் சேனல். ரைட், கிரிக்கெட் இந்தியா தோத்துடுச்சு. ரைட், மொட்டுடு சீரீஸும் தோத்துட்டோம். ஃபஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது டெஸ்ட்டும் தோத்துட்டோம், மூணாவது டெஸ்ட்டும் தோத்துட்டோம். ஐ மீன் பேட்ஸ்மேன் ஃபெயிலியர் தான் கம்ப்ளீட். ஐ கேனாட் பிளேம் த போலர்ஸ். 200 ரன்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்ணால் எப்படி? நான் என்ன ரிவ்யூலாம் சொல்லியிருந்தேன், 250 ப்ளஸ் இருந்தால் இந்தியா ஹேவ் சான்ஸ்னு. நேற்று கூட நான் நினச்சேன் இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு, பட் 210 ஒரு பார்ட்னர்ஷிப் வில் டேக் இட் த்ரூ. வெரி யூனோ என்ன சொல்கிறது, பேட்ஸ்மேன் ஃப்ளாப் தான். புஜாரா ரஹானே கலெக்டிவ் ஃப்ளாப்பு. மூணாவது தேர்ட் டேயே லஞ்சுக்கு அப்புறம் கடகடன்னு இந்தியா விக்கெட் விழுந்தது. இடின் கீவ் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிஷப் பந்தோட 193 ஒன்று மேலே நேரத்தை முடிஞ்சிருக்கும் போயிருக்கு மேட்ச். வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் ஃபெயிலியர், டோட்டல் பேட்டிங் ஃபெயிலியர். போலர் எவ்வளோ தான் பாவாங்க, ஸ்லாக் பண்ணுவாங்க பாவம். ஷோல்டரு, ரன் அப்பு, நீ ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்லாம் வச்சு 200 ஒன்றும் பண்ண முடியல. ஹேட்ஸ் ஆஃப் டு சவுத் ஆஃப்ரிக்கா, தே பிரில்லியன்ட்லி பேட்டட், தே யூட்டிலைஸ் த கண்டிஷன் வெரி வெல், தேர் பேட்ஸ்மேன் வெல் அடாப்டட் டு த கண்டிஷன், எஸ்பெஷலி பீட்டர்சன், கீகன் பீட்டர்சன். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸும். கண்டினியூஸாக அவங்கள தான் ஸ்கோர் பண்ணார். எதுக்காக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அமேசிங் நான் சொல்கிறேன்னா, சி சவுத் ஃபஸ்ட் டெஸ்ட் தோத்துட்டதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, ஒரே டயத்தில் பார்த்திங்கன்னா கடந்த 2-3 வருஷத்தில் பிளாண்டர்லேருந்து ஃபேப் டுப்ளஸி, ஆம்லா, ஏபிடி வில்லியர்ஸ், டெய்ல் ஸ்டெய்ன், இவங்க எல்லாமே ரிட்டர் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட புது டீம் தான், ஏகப்பட்ட கொளறுபடி போட்டு புது புது பேட்ஸ்மெண்டாக தான் வந்தாங்க. ரபாடா தான் கண்டினியூஸாக இருக்கார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரபாடா, மகாராஜ் அண்டால், இப்போ மார்க்கோ ஜான்சன் ஆகட்டும், பௌமா ஆகட்டும், இவங்கெல்லாம் புதுசாக வந்தவங்கள இவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணது, ஹேட்ஸ் ஆஃப் டு தம். ஆஃப்டர் லூசிங் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கமிங் பேக் இஸ் சூப்பர். மார்க்கரம் நேத்தே அவுட் ஆகிட்டார் 16, டீன் எல்கர் 30. டீன் எல்கரை பற்றி பேசுகிறேன் கடைசியில். பீட்டர்சன் 82 நாட் அவுட், 82 அவுட் ஆகிட்டார். இமேஜ் இஸ் டிசர்விங் செஞ்சுரி. வேண்டோசன் 41 நாட் அவுட்டு. அவர் அடிக்கவே இல்லை நான் சொல்லிட்டு இருந்தேன், இவர் ஏபிடி வில்லியர்ஸ் கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். முதல்ல இன்றைக்கி காமிச்சிட்டார், நான் தான் ஏபிடி வில்லியர்ஸ். நான் போன டெஸ்ட்டில் சொன்னேன், தெரியாமல் சொல்லிட்டேன் இவர் ஏபிடி வில்லியர்ஸ்னு, பட் ஈ ஷோட் இஸ் டெம்பரமெண்ட். தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 54 ரன்ஸ் வேண்டர்சன் பீட்டர்சனும், அப்புறம் ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பௌமா கூட, பௌமா ஒரு 32, ஃபோர்த் விக்கெட் அன்பீட்டன் 57, மேட்ச் முடிஞ்சு போச்சு. பீட்டர்சன் வேறு 59 ரன் இருக்கும்போது புஜாரா கேட்ச் விட்டார் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் பும்ராவில். இந்த மாதிரி 200 ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுற நேரத்தில் கேட்செலாம் விடவே கூடாது. இன்னும் இந்த மாதிரி கேட்ச் விட்டால் அப்படி தான் ஆகும். இன்னும் யூஆர் நாட் ஹேவிங் 400 அந்த போர்டு. 200 இருக்கும்போது ஒவ்வொரு சான்ஸும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புஜாரா விட்டார், பும்ரா பாவம் கஷ்டப்பட்டு வந்து போலிங் போடுறாரு, அவர் கேட்ச் விட்டார். வேணும்னு யாரும் விடுறதில்லை, பட் எங்கே போச்சு அந்த அலர்ட்னஸ், அந்த யூனோ ஹவு கேன் யூ ட்ராப் அ கேட்ச்? இன்டர்நேஷ்னல் லெவலில் விளாட்றீங்க, ஸ்கோர் தான் பண்ணல, லெக் சைடில் அவுட் ஆகிறாரு புஜாரா, க்ளவுஸில் போட்டு கேட்ச் விட்றாரு, என்னன்னு தெரியல. எனிவேஸ், சவுத் ஆஃப்ரிக்கா அது ரியலி பிளேட் வெல். ஃபோர்த் டே பிச்சு ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி பும்ரா, ஷமி, டாக்கூருக்கெல்லாம் அடி விழுவுன்ட்டுன்னு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேத்தே 110/2 நினைக்கிறேன். நேத்தே ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, டீன் எல்கரோட அம்பேரிங் டெசிஷன் பார்த்துருப்பீங்க, டிஆர்எஸ் ஷாக்கர் ஐ வுட் சே. நேத்தே அதை பற்றி சொல்ல மறந்துட்டேன். என்னாச்சுன்னா, நேற்று டீன் எல்கர் விளையாடும்போது அஸ்வினோட பாலில் வந்து நீரோல் கீழே எல்பிடபிள்யூ ஆச்சு, நீரோல்னா முட்டி கீழே பால் பட்டுது, பட்டனா அம்பேர் அவுட் கொடுத்துட்டாரு. எல்கர் டிஆர்எஸ் கேட்குறாரு, டிஆர்எஸ் வந்து போட்டு பார்த்தோன்னே பால் மிஸ்ஸிங். நாங்கள் இந்த ட்ரெஜெட்ரியை பார்த்தீங்கனாலே இட் இஸ் டெஃபினெட்லி ஹிட்டிங் த மிடில் ஸ்டம். ஸ்பின்னர் வேறு ஃபாஸ்ட் போலராக இருந்தாலும் அந்த பவுன்ஸ் ஆகி மேலே விக்கெட் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பின்னர் போலிங் போடுறாரு, ஸ்பின்னரோட பால் கண்டிப்பாக அது ட்ரெஜெட்ரி, அப்படி தான் எப்படி அது மிஸ் ஆகும். அதனால் தான் இது கோலி ஆகட்டும், கேல்ரா ஆகட்டும், எல்லாரும் தேவர் ஷாக்ட். ஈவன் அம்பேர் வாஸ் ஆல்சோ ஷாக்டு. அம்பேரே சொல்கிறார் இட் இஸ் இம்பாசிபிள்னு, அவர் அறியாமல் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ நடக்கும்போது அது என்னது சிஸ்டம் எனக்கு தெரியல, எப்படி விக்கெட்ஸ் மிஸ்ஸிங், எப்படி ஸ்டம்ப்பு ஹைட்டில் போகும், லெக் ஸ்டம்ப் மிஸ்ஸிங்னாலும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த பால் டேர்ன் ஆகிடுச்சுன்னு. ஸ்டம்ப்பு ஹைட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, முட்டி கீழே பட்டிருக்குங்க. ரீப்ளே கடந்து டீன் எல்கர் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து அவ்வளோ ஒன்று முன்னாடி போகல. முன்னாடி நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட் போனாலும் கால் வந்து ஒரு 6 தூரத்துக்கு இருக்கும், மேபி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 பக்கத்தில் க்ரீஸ் கிட்டே பிச் ஆகுது, அவுக்கன் தே கிவ் நாட் அவுட், ரிவர்ஸ் ஆனது. அதனால தோத்தன்னு சொல்ல மாட்டேன், பட் அதனால தான் நேற்று 100 ரன் கொடுத்ததுக்கு காரணம்ன்றேன். அவங்க கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆச்சு, இன்னும் எவ்ரிபடி வேர் டிஸ்டர்ப்டு, கோலி ஆகட்டும், ஃபீல்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நம்பவே முடியல. அது அந்த ஷாக் விட்டு வரத்துக்குள்ளே அடுத்த ஓவர்லேயே 3 லாலிபப் பால் போட்டார் ஷாது டாக்கர். ஓவர் பிச்சு பீட்டர்சன் கவர்லேயும் பாயிண்ட்லையும் பவுண்டரி அடித்தார், 3-4. சி 200 ரன் சேஸ் பண்ணும்போது இந்த 12 ரன்லாம் 6% ஆஃப் த டோட்டல், டக்குன்னு 6% கம்மியாகிடுது. ஸோ அப்படின்னும் போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்காரை மட்டும் அந்த இதுலேயே அவங்க அவுட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவர் ஒரு 30 ரன் அடிச்சுட்டு போயிட்டார் குரூஷியலாக. இல்லைனா அந்த 30 சேவ் ஆகிருக்கும், கடகடன்னு இன்னும் 2-3 விக்கெட் விழுந்திருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச்னு தான், டெஸ்டிங், டெம்பரமெண்ட், பேஷன்ஸ், யூனோ டிசிப்ளின், போலிங், எவ்ரி திங் கொஞ்சம் காமன் குவைட்டாக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. அந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அந்த டிஆர்எஸ் சொல்கிறதா யாரும் சொல்கிறது என்னன்னு தெரியல, பட் இட் வாஸ் ரியலி அ ஷாக்கர். தட் வாஸ் டெஃபினெட்லி அவுட், ஹோல் வேர்ல்டு சேயிங் அது அவுட் தான். அது நாட் அவுட் கொடுத்ததும் ஒரு காரணம், நேற்றே 100 போயிடுச்சு, இல்லைனா நேற்றே 100/5 கூட ஆயிருந்திருக்கலாம் அவங்க. எனிவே, தட் பிசை த பாயிண்ட். தேர்ட் டே பேட்டிங் டோட்டல் ஃபெயிலியர் பை இந்தியா. செகண்ட் டெஸ்ட்டும் தேர்ட் டெஸ்ட்டும் கேல் ராவல் மட்டும் தான் 2 டெஸ்ட்லையும் விளாண்டார். பாக்கியெல்லாம் 160 யாரும் அடிச்சார் நினைக்கிறேன் மயங்க் அகர்வால்.
அண்ட் கோலி ஒரு வாட்டி 78. பட் ஃபோர்த் டே பிச்சில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் சென்சிபிளாக விளையாண்டார் பீட்டர்சன், பவுமா, வேண்டர்சன் அண்ட் ஆல் வெரி வெல் பிளேட். இன்னும் ரெக்கார்ட் சொல்கிறார், இந்த 2000 2021 இந்த 21 வருஷத்தில் இந்தியா ஒரே ஒரு வாட்டி தான் 200 ப்ளஸ் இந்தியாவுக்கு எதிரே சேஸ் பண்ண முடிஞ்சுது. எந்த டீமே சொல்கிறேன், சவுத் ஆப்ரிக்கா சேஸ் 207 ஒன்லி ஒன்ஸ். ஆனால் இந்த வருஷம் இந்த ரெண்டு டெஸ்ட்டும் மூணாவது ரெண்டுலேயுமே 200 ப்ளஸ் சேஸ் பண்ணிட்டாங்க. 243 சேஸ் பண்ணிட்டாங்க, 210 சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் டெஸ்ட்லேயான போலர் சிராஜ் வாஸ் அன்ஃபிட்டு, மூணு போலரை போடணும்னு நினச்சோம். இன்றைக்கி நாலு போலர் ரியல் ஃபாஸ்ட் பவுலிங் இருந்தது, பும்ரா, ஷமி, உமேஷ் யாதவ் அண்ட் தாக்கூர். பட் தே குடன் தாக்கூர் இந்த மாதிரி பிச்சில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீம் பவுன்ஸ்லாம் கஷ்டம். எனிவே தோற்று போயிட்டோம் டெஸ்ட் மேட்ச். அழகான சான்ஸ் இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. வி லாஸ் த டெஸ்ட் மேட்ச். செகண்ட் டெஸ்ட்டும் 7 விக்கெட்டில் தோற்றோம், தேர்ட் டெஸ்ட்டும் 7 விக்கெட்டில் தோற்றோம். விராட் கோலி இன்டர்வியூலையும் சொன்னார், வி பிளேட் 40 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட்னு. இதே வேலையை போச்சு வேர்ல்டு கப் 2019 தோக்கும் போது, அப்படி தான் நியூசிலாந்துக்கு தோற்றுட்டு வி பிளேட் ஹாஃப் அன் அவர் ஆஃப் பேட் கிரிக்கெட்னு கோச் ஒருத்தர் சொல்லிட்டு போனார். இன்னும் ஹாஃப் அன் அவர் ஆஃப் பேட் கிரிக்கெட், யூ ஆர் சப்போஸ் டு பிளே கம்ப்ளீட் கிரிக்கெட், இன்னும் கான் கிவ் எக்ஸ்கியூஸ் ஆகிடுச்சு. ஏ ஜஸ்ட் ஐயா நாங்கள் தப்பாக வி பிளேட் பேட்லின்னு, ஜஸ்ட் பிளேட் ஹாஃப் அன் அவர் பேட் கிரிக்கெட், அதெல்லாம் டசன் யூனோ. எனிவே தோத்துட்டாங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் 3 வருஷம் இருக்குது திரும்பி சவுத் ஆஃப்ரிக்கா போவேன். நம்ம எந்த எப்போ போய் சவுத் ஆஃப்ரிக்கா போய் எப்போ ஜெயிக்க போகிறாங்க, அதுக்குள்ளே என்னென்ன டீம் ஆகுதுன்னு தெரியல. எனிவே சவுத் ஆஃப்ரிக்கா ரியலி வெல் பிளேட், வாட் எவர் செட் அண்ட் டன், சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் த சீரீஸ், அவ்வளோதான். அஸ்வின் பாருங்கள், 11 overs 50 runs, T20 ஒன் டே இன்டர்நேஷனல் மாதிரி ரன்ஸ் போயிருக்கு, லீக் ஆயிருக்கு. கான்ட் சே எனி திங் மோர். எனிவே இந்த சீரீஸுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. 3 டெஸ்ட் மேட்சை கவர் பண்ணியிருக்கேன், ப்ரீவியூம் போட்டிருக்கேன். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒன் டே இன்டர்நேஷனல் ஸ்டார்ட் ஆகும்போது புதன்கிழமையிலேருந்து கேஎல் ராகுல் இதோட கோவத்தெல்லாம் கண்டிப்பாக கோலியாவில் காட்டணும், காட்டுவார். இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ் இருக்குது, 3 ஒன்டே இருக்குது, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.